Hi friends, காடை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது என்னுடைய சமையல்ல முதல் வீடியோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ காடை வந்து 1/2 கிலோ எடுத்துட்டு அதுல வந்து கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டா மல்லி பொடி சேர்த்துக்கணும். அது வாசம் வரதுக்காக லைட்டா மல்லி பொடி சேர்த்துக்கறோம். அடுத்து வந்துட்டு என்ன பண்றோம் அப்படினா வந்துட்டு மிளகு பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு மல்லியே சேர்ந்தது ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு இது போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் வைக்கறோம் நம்ம. இது நல்லா பிரட்டிட்டு என்ன செய்யணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற விடணும். ஊற விட்டுட்டு அடுப்புல எண்ணெய் பாத்திரத்தை வைக்கிறோம். மண் சட்டி வைக்கிறோம். அந்த மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விடுறோம். 2 ஸ்பூன் 2 கரண்டி சின்ன கரண்டில 2 கரண்டி நான் போட்டுருக்கேன். பவர் இல்லாதனால இருட்டா தெரியுது. 2 ஸ்பூன் 2 கரண்டி வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன். அடுத்து வந்துட்டு என்ன செய்யணும் அப்படினா வந்துட்டு கொஞ்சமா கடுகு அடுத்து கருவேப்பிலை அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் பூண்டு இஞ்சி நச்சு வச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து போட்டுறோம். போட்டு நல்லா வணக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்ல எண்ணெயில கலர் வந்திருச்சு. இப்போ மஞ்சள் பொடி லைட்டா போடுறோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்றோம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு கூட போடுறோம். அப்ப நல்லா வணங்கும். நல்லா வணங்கும். இப்போ நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா வந்து ஒரு சின்ன ரெண்டு தக்காளி சின்னதா ரெண்டு தக்காளி எடுத்துட்டு நல்லா பழுத்தது எடுத்துட்டு அத போட்டு நல்லா வணக்கறோம். உப்பு மஞ்சள் இருக்கனால சீக்கிரம் வணங்கிரும். சிம்ல வைக்கவேண்டா நல்லா வச்சிட்டு வணக்கினா சீக்கிரம் வணங்கும். அடுத்து என்ன செய்யணும் கொஞ்சம் கூட உப்பு லைட்டா போட்டுக்கறேன். ஏன்னா நல்லா வணங்கணும். தக்காளிக்கு நிறைய கொஞ்சம் உப்பு வேணும் தேவையான அளவு. உப்பு போட்டுக்கறோம். உப்பு போட்டு நல்லா வணக்கிறோம் தேவையான அளவு. வணக்கிட்டு அதுக்கு அப்புறம் வணக்கனதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா தக்காளி இருக்கிற வெங்காயம் இருக்கிற இடம்லாம் தெரியாது. நல்லா வணங்கிரும் பாருங்க எண்ணெயில சேர்ந்துரும் எல்லாமே. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா வந்துட்டு இது நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ என்ன செய்றோம் அப்படினா அந்த கறி இருக்குல பிரட்டி வச்ச கறி 1/2 hour ஆனது அதை எடுத்துட்டு அதல கொட்டுறோம். கொட்டி லைட்டா தண்ணி விடுறோம். ஏனா அந்த கறியில தண்ணி இருக்கும். இருந்தாலும் அந்த மிளகு பொடி எல்லாம் அந்த பாத்திரத்துல இருக்கனால லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு அதை mix பண்ணி இதல போட்டுறோம். போட்டுட்டு எண்ணெயிலே வேகணும். அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியோட அந்த மணம் வந்து அதல இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுறோம். மண் சட்டியில வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வணக்கிட்டு அப்படியே வணக்கி விட்டுட்டு என்ன செய்றோம் பாத்திரத்தை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு சிம் நல்லாவே அடுப்புல வச்சிரோம். அப்ப வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா பாருங்க நல்லா வெந்திருச்சு. அந்த காடையிலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் சேர்ந்து லைட்டா ஊத்துன தண்ணியும் சேர்ந்து நல்லா வெந்துரும். இப்போ மிக்ஸில கொஞ்சம் தேங்காய் அரைச்சு அதை ஊத்திறோம். தேங்காய் அரைச்சிட்டு அதை ஊத்திட்டு ஏனா அதோட லைட்டா அந்த காரம் நிறைய சேர்த்தனால கொஞ்சம் இனிப்பு சேரும்போது நல்லா இருக்கும். லைட்டா தண்ணி ஊத்திட்டு அதையும் சேக்கறோம். தண்ணி வேண்டாம் அப்படிங்கறவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊத்திட்டு
ஒரு காஸ் கால் கிளாஸ் மட்டும் ஊற்றினா போதும். இது எங்களுக்கு தண்ணி அதிகம் வேணும்னால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். அது வெந்து கரெக்டாகும்போது வத்திரும், தண்ணி இல்லாமல் ஆயிரும், கிரேவி மாதிரி ஆயிரும். மூடி வச்சிடுறோம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கு எல்லாத்துலேயும், மூடி வச்சாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த காடை குழம்பு ரெடி. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.